வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் குரல் என்கிற தமிழ் பாட்காஸ்ட், மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. ஒரு அழகான தீவு, அந்த தீவில் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தென்னை மரம். அந்த தென்னை மரத்தில் டெய்லியும் நாலஞ்சு குரங்கு விளாண்டுட்டே இருந்துச்சான். அதை டெய்லியும் பார்த்து ரசிக்க ஆழ்கடல்லிருந்து ஒரு மீன் கரையோரமாக வந்துட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்குமா. ஒரு நாள் வந்து ஒரு குரங்கு கேட்டுச்சான், நீ ஏன் தண்ணிக்குள்ளேயே இருக்க, எங்களோட வந்து விளாடுவா அந்த மரத்தில் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா. என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிகிட்டே ஆழ்கடலுக்கு திரும்பி போயிருச்சான். அப்போ அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்டு மீன் வந்து இந்த மீன்கிட்ட கேட்டுச்சான், ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அந்த குரங்கு மாதிரி மரத்தில் ஏறி விளையாட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு, அதனால தான் சோகமாக இருந்தேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு மீன் கிட்டே சொல்லித்தான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு மீன் வந்து சொல்லித்தான், குரங்குனால் வந்துட்டு நிலத்தில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும், நம்மளால் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் உயிர் வாழ முடியும், அது வந்து இயற்கையோட படைப்பு. அதே சமயம் நீ வந்து ஃபீல் பண்ணாத, நம்ம ஜாலியாக அந்த குரங்குனால் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கடல் இருக்குது, இதில் நீந்தி விளாண்டு ஜாலியாக அந்த கல்லுக்குள்ளெல்லாம் போய் சங்குக்குள்ளெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் நம்ம ஜாலியாக வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு மீன் வந்துட்டு இந்த சோகமாக இருந்த மீனை சந்தோஷமாக மாற்றிட்டு போயிருச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம லைஃப்பில் அதாவது மனுஷங்க இயல்பாகவே ஒரு பெட்டரான விஷயம் பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி நான் இருக்கணுமே, இல்லை இந்த பொண்ணு அழகாக இருந்தானா இந்த பொண்ணு மாதிரி நான் வந்துட்டு காஜல் போடணும், இல்லை இந்த பையன் வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தானா நானும் இந்த ஜெல்லெல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நமக்குள்ளே இருக்கிற பெட்டர் திங்ஸை விட்டுட்டு அடுத்தவன் எப்படி இருக்கிறான் அடுத்தவன் எப்படி இருக்கிறா அப்படின்னு பார்த்து அவங்கள மாதிரி பெட்டர் ஆகணும் தான் என்றைக்குமே நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்சி நினச்சி நாம் ஒவ்வொரு விஷயம் மாற மாற, என் அம்மா எனக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, கண்ணு பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு நடுத்தருவில் தான் போய் நிற்போம், அதனால கண்ணு பார்க்கறத மனசு ஓகேன்னு சொல்லணும், அப்போ தான் நாம் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நமக்குள்ளே இருக்கிற பெட்டர் திங்ஸை நம்ம எப்போவுமே பார்க்க கற்றுக்கணும், அதில் நம்ம டெவலப் ஆக கற்றுக்கணும். இன்னைக்கு அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற பெட்டர் திங்ஸை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதே சமயம் நாம் வந்துட்டு பெட்டர் திங்ஸை கண்டுபிடிச்சு நாம் நமக்குள்ளேயே டெவலப் பண்ண நாமளே நாலு பேர்த்துக்கு பெட்டராக தெரியும். அப்போ நாலு பேர் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்குவோம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற உங்களை கண்டுபிடிக்க நான் இப்போ ஒரு அனாலிஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து கூகுள் வரைக்கும், ஜியோவில் இருந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வரைக்கும், ஏன் போர்த்தீஸ்லேருந்து சென்னை சில்க்ஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த அனாலிஸ் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த நாளும் எந்த பிஸ்னஸில் எந்த வகையில் அவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. அப்படி பிளான் பண்ண பிஸ்னஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு கொடி கட்டி பறந்துட்டுருக்கிற பிஸ்னஸாகவே நிறைய இடத்துல இருக்குது. அதை நமக்குள்ளேயும் நாம் பண்ணலாம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வீக்னஸ், நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி மற்றவங்கிட்ட சொல்லியிருக்கிறோம், ஏன்னா நம்மளோட பலவீனம் தான் மற்றவனோட பலமாக மாறிடும். அதாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம எல்லாருமே ஒரு கற்பனை ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கோம். அது என்ன தெரியுமா, காலேஜ்லேருந்து பிளேஸ் ஆனால் தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், வெளியே போனால் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் இந்த நட்சத்திரம், இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை விட இந்த உலகத்தில் ஜாபும் சரி அந்த கம்பெனிஸும் சரி வேலை கொட்டி கிடக்குது, நம்மளை சுற்றி ஆப்பர்ச்சுனிட்டி 360 degrees இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க தெரியுமா அப்படிங்கிறதான் நம்ம நிறையா பேர்த்துக்குள்ள கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைன் பண்ணணும், அதே சமயம் நம்மளை தேடி வர ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்றைக்குமே நோ சொல்லக்கூடாது. அப்படி நோ சொல்லிட்டோன்னா அதுக்காக பிற்காலத்தில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். கடைசியாக த்ரெட், அதாவது அச்சுறுத்தல். நமக்கு ஒரு விஷயம் செய்யும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சாமி இதை பண்ணாத, ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார் நீ வந்து இதில் ஃபெயிலாக போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்படி நாம் பயந்துட்டனாலே அது நம்மளவே நாம் தோக்கடிச்சுக்கிற மாதிரி. அதுங்காட்டி த்ரெட்டை வந்து வாழ்க்கையில் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா தேடாத விஷயமும் உங்களுக்காக தேடி வரும். அதனால் இதை ஸ்வாட் அனாலிசிஸை பிஸ்னஸில் மட்டும் பண்ணாமல் உங்களோட ஓன் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க, உங்கள் லைஃப் செம்மையாக இருக்கும். போனஸ் டிப்ஸாக
இந்த உலகத்தில் நான் 20 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். 20 வருஷமாக காமனாக இருக்கிற ஸ்வாட் அனாலிசிஸ், அதாவது நம்ம எல்லா மனிதர்களும் இருக்கிற ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, அந்த ஐடியா, அந்த இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது, அது வந்து நம்மளோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபோனில் பப்ஜி விளாடும் போதாகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளோட புத்தியை அப்படியே மங்கி போகிற நிலைமைக்கு நாம் எல்லாருமே தள்ளப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி அது யாருக்குமே தெரியல. ப்ரோ நான் பப்ஜி விளாட்றதுனால தான் ப்ரோ நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக நம்ம நிறையா பேர் ஸ்ட்ராங்காகவே இல்லை. அது வந்து நம்ம இயல்பாகவே நம்ம சமுதாயத்தில் வந்து நம்மளை அப்படி தான் மாற்றிட்டாங்க. எமோஷ்னலாக வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அழுகணும், இல்லை வந்து ஒரு பையன் வந்துட்டு அன்பாக இருக்கணும், அந்த எமோஷ்னலை நம்ம எல்லாருக்குமே வெக்கமான சூடு சொரணை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே வரல. ஆனால் அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அதை வந்து லிமிட்டாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே சொல்லித்தரப்படுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி நிறையா பேர் ஒருத்தன் வந்து செத்துப்போன்னு சொன்னால் அந்த சொன்னவனுக்கு காது கொடுத்து கூட கேட்காம நம்ம வந்துட்டு திடீர்னு சூசைட் பண்ணிட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீக்னஸை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கடைசியாக த்ரெட்டு. இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறது காமனே கிடையாது, ஆனால் ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாய் ஆகிறது ரொம்பவே காமன். அது வந்து ஒரு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு த்ரெட்டுன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா, நம்ம ஃபேமிலி வந்து நாளைக்கு நீ தாப்பா அப்பா இல்லைனா நம்மளை பார்த்துக்கணும், அம்மா இல்லைனா உன் தம்பி நீ தாப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துலேயே அந்த அச்சுறுத்தல்லையே நம்மளை எல்லோரும் வந்துட்டு ஒரு மாடர்ன் கொத்தடிமையாக அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்மளால் வெளிவர முடியும், அண்ட் நம்மளும் ஒரு நாள் சாதிப்போம். அந்த நாள் ரொம்ப சீக்கிரத்துலேயே வரும். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகள் அல்லது இந்த எபிசோட் பற்றின கருத்துக்களை _.balaji_ங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் பிஸ்னஸ் வீடியோஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.